வெல்கம் பயல ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்டுக்கிறது 11th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 4வது லெசன் பார்த்துட்டுருக்குறோம். 4வது லெசனோட பேர் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள். இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, மண்புழுவின் செரிமான மண்டலம். வாங்க உள்ள தலைப்பிலுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, செரிமான மண்டலம் அல்லது உணவு மண்டலம்னு சொல்லலாம். ஸோ செரிமான மண்டலம் அப்படிங்கிற போது, உண்ணுகின்ற உணவானது செரிக்கப்படக்கூடிய செரிக்கப்பட்டு சிறிய துகள்களாக மாற்றப்படக்கூடிய இடமே செரிமான மண்டலம் என்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு மண்புழுவின் செரிமான மண்டலம். ஸோ மண்புழுவின் உணவு மண்டலத்தில் உணவு பாதை, செரிமான சுரப்பிகள் ஆகியவைகள் அடங்கியுள்ளன. சரிங்களா? அப்போ மண்புழுவினுடைய செரிமான மண்டலத்தில், உணவு மண்டலத்தில் ரெண்டு முக்கிய பகுதிகள் உள்ளன. ஒன்று பார்த்திங்கன்னா உணவு பாதை, ரெண்டாவது செரிமான சுரப்பிகள். உணவு பாதை அப்படிங்கிறது வாயில் தொடங்கி மலத்துளை வரை செல்கிறது. சரிங்களா? அதை வந்து உணவு பாதை. செரிமான சுரப்பிகள் அப்படிங்கிறது செரிமானம் நடைபெறும் போது, ஸோ அந்த செரிமானத்தினுடைய வேகத்தை கூட்டுவதற்கு பயன்படக்கூடிய அம்சங்கள். செரிமான சுரப்பிகளிலிருந்து சில நொதிகள், சில பொருட்கள் உற்பத்தியாகி அவைகள் செரிமானம் நடக்கக்கூடிய இடத்திற்கு நகர்ந்து சென்று செரிமானத்தின் வேகத்தை துரிதப்படுத்துகிறது. அப்போ ரெண்டு அம்சங்கள் இருக்குது செரிமான மண்டலத்தில், உணவு பாதை, செரிமான சுரப்பிகள். நாம் அதுக்கடுத்து இப்போ பார்க்க போகிற தலைப்பு உணவு பாதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் வாய் முதல் மலவாய் வரையில் ஒரு நீண்ட நேரான குழலாக உணவு பாதை செல்கிறது. அப்போ உணவு பாதை எப்படி இருக்குதுன்னா, வாயில் தொடங்கி மலவாய் வரை, வாய் முதல் மலவாய் வரையில் ஒரு நீண்ட நேரான குழலாக உணவு பாதை செல்கிறது. இப்போ அந்த வாய் வந்து முதல் கண்டத்தில் இருக்குது இல்லைங்களா? வாய் வந்து முதல் கண்டம். ஏற்கனவே பல வகுப்புகளில் சொல்லியிருக்கிறேன், மண்புழுவின் வாயானது அதன் முதல் கண்டத்தில் உள்ளது. அந்த வாயானது எங்கே என்னவோ அடுத்து திறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாய்க்குழியில் திறக்கிறது. மண்புழுவின் வாய் அமைப்பானது வாய்க்குழியில் திறக்கிறது. வாய்க்குழி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1வது கண்டம், 2வது கண்டம். வாங்க அதை படத்தில் ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். இந்த படத்தை பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வாய் இருக்கும், முன்பகுதியில் வாய், வாய்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா வாய்க்குழி வரும். இந்த இடத்துல இது வாய்க்குழி, அதுக்கடுத்து வாய்க்குழி வருது. வாய்க்குழி வந்து 1வது கண்டம், 2வது கண்டம், இரண்டு கண்டங்களையும் சூழ்ந்துள்ள, அதை பிடித்துள்ள, ரெண்டு கண்டங்களையும் பிடித்துள்ள ஒரு அமைப்பாக வாய்க்குழி உள்ளது. சரிங்களா? ஸோ முதல் கண்டத்தில் வாய், வாயானது வாய்க்குழியில் திறக்கிறது. வாய்க்குழி 1வது மற்றும் 2வது கண்டத்தில் சூழ்ந்துள்ளது. ஓகே, அடுத்தது பாருங்கள். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, வாய்க்குழியை தொடர்ந்து, வாய்க்குழி அடுத்து வந்து வேறொரு அமைப்பாக மாறுது. வாய்க்குழியை தொடர்ந்து 3வது 4வது கண்டங்களில் தடித்த தசையாலான தொண்டை பகுதி உள்ளது. அப்போ 3வது கண்டம், 4வது கண்டம், இந்த ரெண்டு கண்டத்துலேயுமே தொண்டை பகுதி உள்ளது. அந்த தொண்டை என்ன அம்சத்தில் இருக்குதுன்னா, தடித்த தசையாலான அமைப்பாக இருக்குது. அப்போ 3வது கண்டம், 4வது கண்டம், இந்த இரண்டு கண்டங்களிலும் தடித்த தசையாலாக்கப்பட்ட தொண்டை பகுதி உள்ளது. வாங்க அந்த படத்தில் பார்த்தல. இப்போ இந்த படத்தை பாருங்கள். இது வந்து 3வது கண்டம், இது வந்து 4வது கண்டம், இது 3, இது 4. சரிங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? அது தெரிஞ்சால் தான் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போது 3வது கண்டம், 4வது கண்டம், இந்த 3வது கண்டம், 4வது கண்டம், இரண்டு கண்டங்களையும் தொண்டை பகுதி பிடித்துள்ளது, தொண்டை பகுதி சூழ்ந்துள்ளது. இன்னொரு அம்சம் என்னென்னா, இந்த தொண்டை பகுதிகளை சுற்றிலும் தொண்டை சுரப்பிகள் உள்ளது. சரிங்களா? தொண்டை பகுதியை சுற்றிலும் என்ன இருக்கிறது? தொண்டை சுரப்பிகள் உள்ளது. சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, இந்த அம்சங்கள் இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லாகவே தொண்டை சுரப்பின்னு சொல்லும்.
இது ஃபுல்லாக தொண்டை சுரப்பி. மூன்றாவது நான்காவது கண்டங்களில் உள்ள தொண்டையை சுற்றிலும் தொண்டை சுரப்பிகள் உள்ளன. ஸோ அந்த சுரப்பிகள் செரிமானத்திற்கு தேவையான சில முக்கியமான ஒரு பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. தொண்டை சுரப்பிகள் உள்ளன. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அதன் தொடர்ச்சியாக ஐந்தாவது கண்டத்தில், மூன்று முடிஞ்சது நாலு முடிஞ்சது, ஐந்தாவது கண்டத்தில் தொண்டை பகுதியானது மீண்டும் குறுகளாக மாறி, ஒரு சிறிய குறுகளான குழாயாக மாறி உணவு பாதையாக, உணவு குழலாக, ஈசோஃபேகஸ் சொல்ல உணவு குழலாக மாறியுள்ளது. இது வந்து அஞ்சாவது கண்டம். இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் உணவுக்குழல். இதுக்கு பேர் எனக்கு உணவுக்குழல். அஞ்சாவது கண்டத்தில் இருக்கிறது உணவுக்குழல், சரிங்களா? சரி, வாங்க உள்ளே போகலாம் தலைப்புக்குள்ள. ஆக இப்போ இங்கே பாருங்கள். ஸோ அப்போ மூன்றாவது நான்காவது கண்டங்களில் என்ன இருக்கிறது? தொண்டை பகுதி இருக்கிறது. அந்த தொண்டை பகுதியை சுற்றிலும் தொண்டை சுரப்பிகள், ஃபெரான்ஜியல் கிளாண்டுன்னு சொல்லு, தொண்டை சுரப்பிகள் உள்ளன. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது கண்டத்தில் சிறிய குறுகளான உணவு குழல் உள்ளது. ஏற்கனவே நான் காமிச்சிட்டேன் அஞ்சாவது கண்டத்தில் சிறிய குறுகளான உணவு குழல் உள்ளது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உணவு குழல் அடுத்து என்னவாக மாறுதுன்னா அரைவை பெய்யா மாறுது. ஆறாவது கண்டத்தில் அரைவை பெய்யா உணவு குழல் மாறியுள்ளது. ஆக ஆறாவது கண்டத்தில் தசையாலான அரைவை பெய்யில் அந்த உணவு குழல் முடிகிறது. ஆக உணவு குழலானது ஆறாவது கண்டத்தில் தடித்த தசையாலான அரைவைப்பை, கிசாட் அப்படின்னு சொல்லுவோம், அரைவைப்பையாக மாறியுள்ளது. அந்த படத்தை பாருங்கள் ஒரு நிமிஷம். இப்போ இந்த படத்தை பாருங்கள். ஸோ இது வந்து ஆறாவது கண்டம் நான் போடுறது. ஸோ இந்த கண்டத்தில் தான் இந்த சற்று பருத்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர். ஸோ அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரைவைப்பை. அரைவைப்பைன்னு சொல்ல, அரைவைப்பைன்னா மண்புழு வந்து இலையவோ மண்ணவோ சாப்பிட்டுச்சுன்னா அது அரைபடக்கூடிய பெரிய துகள்களாக இருக்கக்கூடிய அம்சங்கள் சிறிய துகள்களாக மாறக்கூடிய இடம் தான் அரைவைப்பை. அப்போ உணவுப் பொருளை அரைக்கக்கூடிய இடம் வந்து அரைவைப்பை, கிசாடுன்னு இங்கிலீஷ் சொல்லுவோம். சரி, வாங்க உள்ள டாபிக்குள்ளே போகலாம். ஆக இங்கே பார்த்தீங்கன்னா ஆறாவது கண்டத்தில் உள்ள தசையாலான அரைவைப்பையில் ஸோ அந்த உணவுக் குழல் முடிகிறது. இந்த அரைவைப்பையோட வேலை என்னப்பாரு, அழுகிய இலைகளையும் மண் துகள்களையும் அரைக்கக்கூடிய பகுதியாக அரைவைப்பை உள்ளது, சரிங்களா? அழுகிய இலைகளையும் மண் துகள்களையும் அரைக்கக்கூடிய பகுதியாக அரைவைப்பை உள்ளது. சரி, இப்போ ஆறு கண்டங்கள் முடிஞ்சுது. ஏழாவது கண்டத்தில் இருந்து குடல் தொடங்குகிறது. மண்புழுவின் ஏழாவது கண்டத்தில் குடல் தொடங்குகிறது. ஸோ ஏழாவது கண்டத்தில் குடல் தொடங்கி கடைசி மண்புழுவின் கடைசி கண்டம் வரை நீண்டு கொண்டே செல்கிறது. ரெண்டாவது இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த குடலின் முதுகுப்புற சுவரில், இங்கே இந்த மண்புழுவின் குடலின் முதுகுப்புற சுவரில், குடல் பகுதி ஏழாவது கண்டத்தில் தொடங்குதுங்களா, அது அப்படியே கடைசி கண்டம் வரைக்கும் போகுது. அந்த ஏழாவது கண்டத்தினுடைய மேற்பரப்புன்னு சொல்லலாம், சரிங்களா? அல்லது முதுகுப்புற பகுதியில் இரத்த நாளங்கள் கூடுதலாக உள்ளன, சரிங்களா? இரத்த நாளங்கள் நிறைந்த அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு எப்படி இருக்குதுன்னா மடிப்பாய் இருக்குது, சரிங்களா? மண்புழுவின் குடற்பரப்பின் முதுகுப்புற பரப்பில் இரத்த நாளங்கள் நிறைந்த மடிப்பு காணப்படுகிறது. ஃபோல்டிங்னு சொல்லுவோம், மடிப்பு காணப்படுகிறது. அந்த மடிப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளோசோல். அந்த மடிப்போட பேர் டிப்ளோசோல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த காலத்தில் டைப்ளோசோல்னு அழைக்கப்படுகிறது. இந்த மடிப்போட பணி என்ன தெரியுங்களா? ஸோ இந்த மடிப்புகளினால் குடலின் அந்த குடலின் உறிஞ்சும் பரப்பு அதிகரிக்கிறது. ஏன்னா மண்புழுவில் வந்து செரிக்கப்பட்ட உணவு உறிஞ்சக்கூடிய பரப்பு வந்து குடல் பகுதி. ஸோ அந்த குடல் பகுதியில் உறிஞ்சக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்குது. அப்போ உறிஞ்சக்கூடிய ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா உணவுப் பொருட்கள் நன்றாக உறிஞ்சப்பட்டு உடலின் அனைத்து பகுதிக்கும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படும். ஓகே, ஸோ இந்த டிப்ளோசோல் என்ற மடிப்புகளினால் குடலினுடைய உறிஞ்சக்கூடிய பகுதி பரப்பு அதிகரிக்கிறது.
சரிங்களா? அது நம்மளுக்கு தெரியும். இப்போ டிப்ளோசோல்னு என்னென்னு கேட்பாங்க, அதோட பணி என்னென்னு த்ரீ மார்க்கில் கேட்டால் நீங்கள் எழுத தெரியணும். சரிங்களா? இது ஒரு த்ரீ மார்க்கில் கேட்பாங்க, டிப்ளோசோல் என்றால் என்ன? சரி, கேட்டால் எழுத தெரியும்னு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள் எபித்தீலி அடுக்கில், அதாவது அந்த மண்புழுவின் குடல் பகுதியினுடைய உள் சுவர் இருக்கும் இல்லையா, அந்த உள் சுவரில் எபித்தீலி அடுக்கு நிறையா இருக்குது. அப்போ உள் எபித்தீலி அடுக்கில் தூண் செல்களும் சுரப்பு செல்களும் உள்ளன. அப்போ அந்த மண்புழுவினுடைய அந்த குடல் பரப்புக்குள்ள எபித்தீலி அடுக்கு நிறையா இருக்குது, உள் எபித்தீலி அடுக்குன்னு சொல்லுவோம். அதில் ரெண்டு செல்கள் நிரம்பி உள்ளன. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூண் செல்களும் இருக்குது, சுரப்பு செல்களும் உள்ளன. சரிங்களா? ஸோ அப்போ உணவு பாதை வந்து மலப்புழை வழியே வெளியே திறக்கு. இறுதியில் உணவு பாதை எங்கே திறக்கிறது? மலப்புழையில் திறக்கிறது. அது நம்மளுக்கு தெரியணும். இங்கே பாருங்கள், இது வந்து ஏழாவது கண்டம். இது ஏழாவது, இது வந்து ஏழாவது கண்டம். இதிலேருந்து தொடங்குது ஏழாவது கண்டம். ஏழு, ஏழாவது கண்டத்தில் தொடங்கி கடைசி கண்டம் வரை ஸோ குடல் தொடர்ந்து செல்கிறது. சரிங்களா? ஏழாவது கண்டத்தில் தொடங்கி கடைசி கண்டம் வரை குண்டம் அந்த குடல் தொடர்ந்து போகிறது. ஸோ அந்த குடல் செல்லும்போது இந்த மாதிரியான சில மடிப்புகள் இருக்குது. இப்படி இருக்கு இல்லைங்களா? இப்படி இந்த மடிப்பு பேர் என்ன பார்த்தீங்கன்னா, டிப்ளோசோல் சொல்லுவோம். குடல் மடிப்புன்னு தமிழ்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் டிப்ளோசோல்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிப்ளோசோல் ஏன் வருதுன்னா, ஸோ குடலின் உறிஞ்சக்கூடிய இப்பகுதிகளை அதிகரிப்பதற்காக, மேலும் இரத்த குழாய்கள் நிறைந்துள்ளன. அது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, உண்ணப்பட்ட அது சாப்பிட்ட கரிமப் பொருட்கள் நிரம்பிய மண். சரிங்களா? ஏன்னா மண்புழுவினுடைய உணவுப் பொருள் பார்த்திங்கன்னா மண் தான். ஸோ உண்ணப்பட்ட கரிமப் பொருட்கள் அதிகம் கொண்ட நிரம்பிய மண் உணவு மண்டலத்தின் வழியே செல்கிறது. உண்மைதானே? வாயிலிருந்து, வாயிலிருந்தே உணவு மண்டலம் தொடங்குது. அப்போ அந்த உணவு மண்டலத்தின் வழியே கரிமப் பொருட்கள் நிறைந்த மண் உள்ளே செல்கிறது. அவ்வாறு மண் உள்ளே செல்லும்போது செரிமான நொதிகளின் செயல்பாட்டால் அந்த உணவு பாதை வழியாக உணவு செல்லும்போது அந்த உணவை செரிப்பதற்காக செரிமான நொதிகள் அங்கே உற்பத்தி ஆகின்றன. அந்த செரிமான நொதிகளின் செயல்பாட்டால், அதனுடைய வேலைப்பாட்டால் அந்த உணவில் உள்ள பெரிய சிக்கலான மூலக்கூறுகள் உடைபடுகிறது. அவைகள் உடைபட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாறுகிறது. பெரிய மூலக்கூறுகளாக இருந்த அந்த உணவுப் பொருட்கள் இலைதலைகள் எல்லாம் உடைஞ்சு சிறிய உறிஞ்சக்கூடிய அளவிற்கான சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுகிறது. ஸோ அந்த பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக உடையணும்னா அங்கே வந்து நொதிகளினுடைய பணி மிக முக்கியம். நொதிகளால் தான் பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக உடைகிறது. பின் அப்படி உடஞ்சாச்சுங்களா, ஸோ அது உடஞ்சி உட்கிரியக்கூடிய, உட்கிரியக்கூடியனா உறிஞ்சப்பட்டு ஆற்றலாக மாற்றக்கூடிய அளவு இருக்குன்னு சொல்லும். ஸோ உட்கிரியக்கூடிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுகின்றன. அதன் பின் அந்த சிறிய உணவு மூலக்கூறுகள், இந்த சின்ன மூலக்கூறுகள் குடலின் சவ்வு வழியே, குடலின் படலம் வழியே உட்கிரியக்கப்பட்டு பயன்படும். உட்கிரியக்கப்படுதுன்னா மீண்டும் உறிஞ்சப்பட்டு ஆற்றலாக மாற்றப்பட்டு உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு வழங்கப்படுகின்றன. சரிங்களா? ஒருவேளை செரிக்காத மண் துகள்கள், செரிமானம் அடையாத மண் துகள்கள் மலப்புழை ஏனஸ் வழியாக, மலப்புழை வழியே வெளியே கட்டிகளாக, என்ன கட்டி, நாங்குள் கட்டிகளாக வெளியேற்றப்படுகிறது. அப்போ செரிக்கப்படாத மண் துகள்கள் மலப்புழை வழியே நாங்குள் கட்டிகளாக வெளியேற்றப்படுகிறது. நாங்குள் கட்டிகள் இங்கிலீஷில் வேர்மிகாஸ்ட்னு சொல்லுவோம். இது கூட பார்த்திங்கன்னா குடலின் சுரப்பு செல்கள். சரிங்களா? ஸோ இங்கே இந்த தொண்டை பகுதி சுரப்பு செல்கள், குடலின் சுரப்பு செல்கள் ரெண்டுமே, அதாவது மண்புழுவின் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சுரப்பு செல்கள், அது உமிழ்நீர் சுரப்பின்னு சொல்ல அந்த உமிழ்நீர் சுரப்பு செல்களும் அதே மண்புழுவின் குடலில் உள்ள சுரப்பு செல்கள், இந்த ரெண்டுமே உணவை செரிப்பதற்கான செரிமான நொதிகளை சுரக்கின்றன. தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சுரப்பு செல்களும் குடலில் இருக்கக்கூடிய சுரப்பு செல்களும் ரெண்டுமே அந்த மண்புழுவினுடைய உணவை செரிக்கக்கூடிய செரிமான நொதிகளை உற்பத்தி செய்கின்றன. இது நம்மளுக்கு தெரியணும்.
நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மண்புழு செரிமான மண்டலம் கேட்டாங்கன்னா படம் கட்டாயம் போட்டுட்டு தான் நீங்கள் எழுதணும். படம் தனியாக மார்க் இருக்குது. ஸோ அதற்கடுத்த எக்ஸ்பிளனேஷன் அதனால் படம் கட்டாயம் போட்டு தான் போடணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா சில இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி பார்க்கலாம். ஸோ அதில் முக்கியமாக வரக்கூடியது குடல் பிதுக்கம். நம்ம உடம்புலேயும் குடல் பிதுக்கம் இருக்குது, மண்புழுவில் கூட குடல் பிதுக்கம் இருக்குதுங்கிறாங்க. இப்போ மெட்டாஃபயர் போஸ்துமா, இது ஒரு மண்புழுவோட பேர், மெட்டாஃபயர் போஸ்துமா மண்புழுவின் 26வது கண்டத்தில், ஓரினை 26வது கண்டத்தில் ஓரினை ஒரு சோடி குட்டையான சிறிசாக இருக்கக்கூடிய குட்டையான கூம்பு வடிவம் கொண்ட ஒரு வெளி பிதுக்கம், அவுட் குரோத்னு இங்கிலீஷ் சொல்லுவோம், ஒரு வெளி பிதுக்கம் காணப்படுகிறது. ஸோ இதற்கு குடல் பிதுக்கங்கள் என்று பெயர். 26வது கண்டத்தில் ஒரு சோடி வெளி பிதுக்கம் காணப்பட்டது, அந்த பிதுக்கத்தோட பேர் குடல் பிதுக்கம் என்கிறோம். ரெண்டாவது, அந்த 22வது கண்டம் வரை இது நீள்கிறது, சரிங்களா. ஸ்டார்ச் செரிப்பதற்கு அமைலோலைட்டிக் நொதியை சுரக்கும் செரிமான சுரப்பியாக இது செயற்படுகிறது. அந்த குடல் பிதுக்கம் இருக்கீங்களா, அந்த குடல் பிதுக்கம் மண்புழுவின் குடல் பிதுக்கம் அமைலோலைட்டிக்னு சொல்லுவோம். அமைலோலைட்டிக் அப்படிங்கிற நொதியை அந்த குடல் பிதுக்கம் உற்பத்தி செய்யுது. அந்த அமைலோலைட்டிக் நொதி என்ன பண்ணும்னா, அது சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள ஸ்டார்ச்சை உடைக்கிறது, சரியா. ஸோ லேபிடோ மாரிட்டி போன்ற சில வகை மண்புழுக்களில் குடல் பிதுக்கம் காணப்படுவதில்லை. மெட்டாஃபயர் போஸ்து மேலே குடல் பிதுக்கம் இருக்குது, ஆனால் லேம்பிட்டோ மாதிரியில் குடல் பிதுக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.